இன்றைய தலைப்பு என்ன? உறுப்பு நலன் அறிதல். உறுப்பு நலன் அறிதல். பாடு பெருகியோ நெஞ்சே தலையார்க்கு என் வாடுதோல் பூசல் உரைத்து. சரி, என்ன சொல்றாரு? தலைவி வந்து தோலை விடுதுவது மாதிரி வச்சிருக்கிறார். தோலைவே வந்து தூது மாதிரி அனுப்பிச்சு, தோலே நீ வந்து தலைவன்கிட்ட போய் என்னுடைய துன்பங்களை எடுத்து சொல்லி நீ உன்னுடைய தோளுக்கு நீ வலிமை சேர்க்க மாட்டாயா? இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விடுதூது மாதிரி இருக்கு. தூது தூதுரைத்தல் என்ன உரைத்தல்? அப்போ இதுதான் அந்த அந்த உறுப்பு நலனை கூட எப்படி அழகாக மாற்றுறாரு பாருங்க. வாடி போச்சு, பாடி வாடி போச்சு, தோள்கள் வாடுது, கைகள் வாடுது, சில நேரத்தில் வந்து கை வளையல் கழுந்து கீழே விழுகும், இதெல்லாம் நிறைய வரும். அப்புறம் வந்து நிறைய இது மாதிரி நிறைய ஒரு 250 பாடலை முழுக்க முழுக்க உளவியல். இது மிகப்பெரிய, அதாவது இந்த சூடு வச்சுக்கிறது, பொருள் புரியாமல் காமத்தினாலும் பொருள் புரியாமல் அந்த காதலினாலும் என்ன நோக்கம்னு தெரியறதில்ல. நோக்கம் என்னன்னு தெரியணும் இல்லையா? எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்குது, எல்லாத்துக்கும் நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் அறிந்து காதல், நோக்கம் அறிந்து காமம். இப்போ என்னென்ன கை வச்சுக்கிறது, காலை வச்சுக்கிறது, வெட்டிக்கிறது, வெறி எடுத்துக்கிறது, இதெல்லாம் போதை பொருள் போட்டுக்கிறது, கடைசியில் வாழ்க்கை சின்னமனம் ஆயிடுது. ஆனால் இங்கே திருப்பி திருப்பி காதலும் காமம் இருக்குங்கிறது, அதுக்கு வெங்கடேஸ்வருடைய அந்த உணவில்லாமல் வாழும் கலைன்னு புத்தகம் இருக்குது. இதில் திருமணம் ஏன் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் முறை இருக்குது இல்லையா? அறிவறிந்த தமிழும் மேலான சான்றோன் என புகழப்படுகின்ற இந்த நோக்கத்திற்காக திருமணம் செய்யப்பட வேண்டும். சரி, அடுத்தது.